பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பாக துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து நக்கீரன் ஆசிரியர் மேலே ஒரு புகார் கொடுத்துருக்கிறதாக நேற்று மாலை 5 மணிக்கு நக்கீரன் ஆசிரியரை இன்றைக்கி ஆஜராக சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அவர் ஊரில் இல்லைனாலும் இன்றைக்கி வரல. அவருடைய வழக்கறிஞராக நான் வந்து சில சட்ட வழக்குங்களை அந்த சொல்லியிருக்கேன். அதாவது இந்த வழக்கில் அவர் கொடுத்துருக்க புகாரில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரையும் அவரது குடும்பத்தையும் பற்றி அவதூறான செய்திகளை அவர் பரப்புகிறாருன்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவதூறான செய்தியாக இருந்திருந்தால் அவர் அதுக்கு சட்டப்படி டிஃபமேஷன் வழக்கோ இழப்பீடு கேட்டு வழக்கோ தான் தொடர முடியும். மேலும் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி உத்தரவு போட்டிருக்காரு. அது தாண்டி அரசாங்கமே சிபிஐக்கு மாற்றியிருக்கு. அவங்க ரெண்டு பேரும் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லாத சென்னையில் விசாரணைக்கு கூப்பிடுறது சில சந்தேகங்களை கிளப்புது. அதனால் இந்த சம்மனை வந்து நீங்கள் திரும்ப பெறுங்க, இந்த சம்மன் சட்டப்படியாக செல்லாது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை அவங்க வாங்கிக்கிட்டு இது சம்மந்தமாக நாங்கள் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம், அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு சொல்லி அதுதான் வழக்கு. எஃப்ஐஆர் இது வரைக்கும் பதிவு பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. புகாரை படிக்க கேட்ட புகார் எனக்கு கொடுக்கல. புகார் இருக்கிறதா சொல்கிறாங்க, புகாரையும் நாங்கள் பார்க்கல. எஃப்ஐஆர் பதிவு பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. பொள்ளாச்சி ஜெயராம். ஆமாம், இந்த சம்மன் இப்படி நீங்கள் அனுப்ப முடியாது. இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்குது, டிஜிபியும் கவர்மெண்ட்டும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்கள மீறி நீங்கள் ஒரு வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தெரியல, அது அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். கூட்டு திருப்பி கூப்பிட்டாலும் வரதானே தான் செய்வோம். இப்போ வந்திருக்கலாம், அது மாதிரி சம்மனில் தவறான புள்ளி விவரங்கள் இது மாதிரிலாம் எதாவது கொடுத்துருக்காங்களா? அவங்க கொடுத்த சம்மனில் சம்மனில் எதுவுமே இல்லை சார். இப்படி துணை சபாநாயகருக்கு கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆஜராங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்கள் சம்மன் கொடுக்க முடியாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். புகார் எனக்கு படிக்க கொடுக்கல, புகார் இருக்குன்னு மட்டும்தான் சொன்னாங்க. புகாரை நான் படிக்கலை. எஃப்ஐஆர் பதிவு பண்ணலன்னு எனக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அப்படி தான், அது சட்டத்துக்கு முன்னாடி நாங்கள் போவோம் மறுபடியும் சார். அது தெரியல சார், அது அது ஆசிரியர் தான் முடியும். அது தெரியல, இந்த தகவல் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார். இல்லை இன்னும் சொல்லலை, அது தகவல் எங்களுக்கு சொல்லுவாங்க, சொன்னால் உங்களுக்கு சொல்கிறோம். சிவகுமார், ஏசி வேல்முருகன் சார் இருந்தார், ஏடிஎஸ்பி சரவணகுமார் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.